அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கும் எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே ஆர்சிபி அணியானவர்கள் எவ்வளவு தொகையுடன் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பாகவும், அதே போன்று அவர்கள் அந்த தொகையினை பயன்படுத்தி எத்தனை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற வழியிலே ஆர்சிபி அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்பட்ட வீரர்களிலிருந்து மொத்தமாக 10 வீரர்களை வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 10 வீரர்களிலே மிக முக்கியமான பெறுமதியான தொகைகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த பல வீரர்களும் வெளியேற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதன்மையான வீரர்களாக 10,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருந்த பனன்று கசரங்க கர்ஷப் பட்டேல் போன்ற வீரர்களும், அதே போன்று 7,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகைக்கு பெறுமதியாக காணப்பட்ட ஜோஸ் கஸ்லிபுட் போன்ற பெறுமதியான வீரர்களும் இதில் வெளியேற்றி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கமைய அவர்கள் வெளியேற்றி கொண்டிருக்கின்ற 10 வீரர்களாக பனிண்டு கசரங்க கர்ஷப் பட்டேல், ஜோஸ் கஸ்லிபுட், ஃபின் அலென், மிச்சல் பிரஷ்வெல், டேவிட் பில்லி, பெயின் பார்னல், சோனு யாதவ், அவினாஷ் சிங், சித்தார்த் குல் மற்றும் கேடார் ஜாதவ் ஆகிய வீரர்களை வெளியேற்றி கொண்டதன் மூலமாகவே ஆர்சிபி அணிக்கு எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 33,50,00,000 ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதனை முடித்து ஆர்சிபி அணியிடம் கையிருப்பாக 1,75,00,000 ரூபாய் என்கின்ற தொகையும் மற்றும் இம்முறை அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் உயர்த்து கொடுக்கப்பட இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் 41 கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் அந்த ஏலத்திலே களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இந்த 41 கோடி ரூபாயினை பயன்படுத்தி ஆர்சிபி அணியானவர்கள் 4 வெளிநாட்டு வீரர்களையும் 3 இந்திய வீரர்களையும் மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெறும் 7 வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த 41 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுடன் களமிறங்குகின்ற அணியாக ஆர்சிபி அணியினர் அமைந்திருப்பதன் அடிப்படையில் நடைபெறவுள்ள ஏலத்திலே ஆர்சிபி அணியினர் ஒரு மிக முக்கியமான ஒரு பகிர்வாகத்தினை வகித்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. அதற்கமைய ஆர்சிபி அணியுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் இந்த ஏலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக திகழப் போகின்றார்கள் என்பது எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.